Hi friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு vlog வந்து சண்டே மார்னிங்ல இருந்து vlog எடுக்கிறேன். weight loss வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாரி, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடியோஸ் போடுறேன்னு சொல்லி நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஒரு மூணு மாதத்துக்கு மேலேயாச்சு. அண்ட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் தான் இருந்தேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி வீடு கட்டவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அங்கே அலைச்சலுக்கும் அது இதுன்னு தான் சரியாக இருந்தது. ஆனால் எனக்கு என்னுடைய உடம்பு வந்து அலைஞ்சாலோ இல்லை அந்த மாதிரியெல்லாம் வந்து உடம்பு வந்து இழைக்காது. ஸோ வந்துட்டு ப்ராப்பரான டயட் அண்ட் எக்ஸசைஸ் இருந்தால் மட்டும்தான் இழைக்கும். ஸோ வந்துட்டு நான் காலையிலேயே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுடு தண்ணி நான் பண்ணி சொன்னேன் இல்லைங்களா, பார்த்தீங்களா, சுடுதண்ணி நல்லா சூடாக இருக்குது, அதை வந்து நான் வந்து குடிக்கிறேன். இப்போ வந்து ஜீரக தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ஜீரக தண்ணி தான் குடிக்க போகிறேன். எந்திரிச்சு சுடு தண்ணி குடிச்சிட்டு அந்த ஜீரக தண்ணியும் குடிச்சிடுவேன். குடிச்சிட்டு கபசுர குடிநீர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கபசுர குடிநீர் குடிச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 8 மாதிரி வாக்கிங் போவேங்க. வந்து பார்த்தீங்கன்னா 8 மாதிரி வாக்கிங், இது வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண வந்து வெளியே தான் போய் வாக்கிங் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ளேயே, என்னோடய ஹால் இருக்கு இல்லைங்களா, இங்கேயே வந்து நான் வந்து 8 மாதிரி வாக் போய்க்குவேன். ஸோ வந்துட்டு இப்படி தான் வந்து என்னோடய ஃபஸ்ட் வெயிட் லாஸ் இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டயட் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வந்து 4 டேஸாக வந்து நான் ரைஸ் எடுத்துக்கல இப்போது ரீசெண்டாக. ஸோ உடனே எல்லாம் ரிசல்ட் தெரியாதுங்க. கொஞ்சம் லைட் லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணணும். நான் வந்து இப்போ 8 மாதிரி வாக்கிங் மட்டும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லைட்டாக கொஞ்சம் எக்ஸசைஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் என்னங்கிறது நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் போடுறேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம சுடுதண்ணி குடிச்சு முடிக்க போகிறோம். இப்போ வந்து ஜீரக தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, இது வந்து ஜீரக தண்ணி, உங்களுக்கு தெரியுதா? ஸோ வந்துட்டு இது வந்து நான் இப்போ குடிக்க போகிறேன். ஸோ வந்துட்டு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், கொஞ்சம் ஊதி ஊதி வந்து நம்ம குடிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு சுடுதண்ணி குடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட் ஆகிறது தெரியுதுங்களா? நம்மளுக்கு வந்து நம்ம சுடுதண்ணி குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து பாடி ஹீட் ஆகி வந்து நம்மளுக்கு ஸ்வெட் ஆகும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி தான் குடிக்கணும். ஸோ இப்போவே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தண்ணி வந்து உட்காந்து குடிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், நின்றுட்டு குடித்தோம்னா கால் அந்த போன்லாம் வந்து வீக் ஆகிடுமாம்மா. ஸோ வந்துட்டு உட்காந்து குடிக்கணும்னு சொல்லி நான் வீடியோவில் வந்து படிச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். இதில் வந்து லெமன் இருந்தால் புளிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வெயிட் லாஸ் ட்ரிங்க் வீடியோன்னு, 1, 2, 3 சொல்லிட்டு மூணு பார்ட்டாக மூணு விதமான இது போட்டிருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப சாரி, ரொம்ப லேட் பண்ணிட்டேன் வெயிட் லாஸ் இது ஸ்டார்ட் பண்ண. அப்புறம் எனக்கே ரொம்ப வெயிட் போட்டுருச்சு. ஸோ வந்துட்டு நீ இதை இதுக்கு மேலே விட்டோம்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தான் நானே எப்பயோ நான் ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை என்ஜாய் பண்ண போகிறேன். என்ஜாய் பண்ணிட்டு 8 வாக்கிங் போகிறேன். இப்போ வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே வந்து மெதுவாக வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்படி வீட்டுக்குள்ளேயே தான் நான் வந்து நடப்பேன். இதுக்குன்னு பெருசாக வெளியெல்லாம் போக மாட்டேன். எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து ஹால் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹால்லையே வந்து நான் வந்து வாக்கிங்கை வந்து முடிச்சுடுவேன். ஸோ வந்துட்டு 8 மாதிரி இப்படி இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வரணும். நம்மளே வந்து இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ வந்து இப்போ நான் போகிறேன் பாருங்கள். இது உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காமிச்சேன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? இப்படி 8 மாதிரி வாக்கிங் வந்து இப்படி இந்த இந்த டைரெக்ஷனில் வந்து ஒரு 1/2 hour, அந்த டைரெக்ஷனில் 1/2 hour நடக்கலாம். இல்லை அப்படி 1/4 மணி நேரம், இப்படி 1/4 மணி நேரம், எப்படி வேணாலும் உங்களுடைய சௌரியத்துக்கு வந்து எவ்வளோ டைமிங். இப்போ வந்து ஒரு 1/2 hour ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வந்து ஒரு 15 மினிட்ஸ் நடங்க. அதே ஆப்போசிட் சைடு வந்து ஒரு 15 மினிட்ஸ் நடங்க. 1 hour வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து ஆஃப் அன் அவர் இந்த பக்கம், ஆஃப் அன் அவர் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து நடக்கணும். அது எந்த டைமிங்காக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு இதை வந்து கம்பல்சரியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து வாக்கிங் வந்து போக போகிறேன். போயிட்டு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8:10 ஆகுது. சரி, வாக்கிங் முடிச்சுட்டு பார்ப்போம். நம்ம வந்து 8:10 ஆரம்பித்தோம். இப்போ வந்து வாக்கிங் வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஹாஃப் அன் அவர் தான் இன்றைக்கி வாக்கிங் போயிருக்கேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வாக்கிங் வந்து முடிச்சுக்கலாம். நான் வந்து ஹாஃப் அன் அவர் தான் வாக்கிங் போயிருக்கேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு நான் தனி விலாகாக ஒரு விலாகில் வந்து போடுறேன். நிறைய எக்ஸசைஸ் இருக்குது ஹோம்லேயே நம்ம சிம்பிளாக பண்ணிக்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு அதை முடிச்சுட்டு நான் வந்து எப்போ போல் இந்த கபசுர குடிநீர் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறமா வந்து என்னோடய டெய்லி ரொட்டீனில் என்னெல்லாம் டயட்டில் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பை. இன்றைக்கி நான்வெஜ் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஜீரக தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு காலையில் எதுவுமே சாப்பிடலை. நிறைய தண்ணிக்கு குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பில சிக்கன் ஃப்ரை செஞ்சுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தேன். இந்த ரெண்டு ரெசிபியுமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தனியாக நான் போடுறேங்க. இதுதான் நான் வந்து மத்தியானம் சாப்பிட்டேன். ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி போல் லைட்டாக வந்து ஃபுட் எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்துட்டு இதுதான் என்னுடைய இன்றைக்கி மெனுவாக இருந்தது. என்னோடய மார்னிங் ரொட்டீனும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.